please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. வணக்கம். 10 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பீஜா. பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். சென்னை, காஞ்சிபுரம், நாகை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. தொடர் மழையால் கடலூரில் 7 தாலுகா பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் தொடரும் மழையால் பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி 2 நாளாக மக்கள் தவிப்பு. தமிழகத்தில் மேலும் 5 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவாரூர் மாவட்டத்தில் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள், கால்வாய்களை தூர் வாராததால் நீரை வெளியேற்ற முடியவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. ரேஷன் கடைகளில் சர்க்கரை விலை உயர்வு அமல். 1 கிலோ சர்க்கரை விலை 25 ரூபாய்க்கு உயர்ந்தது. பாலம் இல்லாததால் பரிசலில் ஆற்றை கடக்கும் பொதுமக்கள், ஆபத்தான பயணத்தால் அச்சம். நியூசிலாந்து இந்திய அணிகளுக்கிடையே முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி டெல்லியில் நடைபெறுகிறது. சர்வதேச போட்டிகளிலிருந்து இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் மூத்த வீரர் ஆசிஷ் நெஹ்ரா. தமிழகத்தில் தொடர் மழையடுத்து 4 மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மழை தொடர்வதால் இன்று 2 நாளாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், நாகை மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை இன்று அளித்து ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் 7 தாலுகா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில், ஸ்ரீமுஷ்ணம் தாலுகாவில் பள்ளிகள் இன்று செயல்படாது. புவனகிரி, குறிஞ்சிப்பாடி மற்றும் பண்ருட்டி தாலுகாக்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து கடலூர் ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் புரசைவாக்கம் பட்டாளம் பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்நிலையில் புரசைவாக்கம் பட்டாளம் பகுதியில் உள்ள பாபு தெருவில் உள்ள வீடுகளில் கடந்த 3 நாட்களாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தண்ணீரை வெளியேற்ற கோரி தொடர்ந்து புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகத்தினர் அலட்சியம் காட்டுவதாகவும், தண்ணீரை வெளியேற்ற 50,000 ரூபாய் வரை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாருமே ஒரு இன்னும் வந்து எட்டி பார்த்தாலே போதும் எங்களுக்கு. எத்தனை நாளா இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு? 3 நாளா இருக்கு சார். 3 நாளா இருக்கு. நாங்க 3 நாளா போய் கார்பரேஷன்ல இது குடுக்குறோம். யாரும் வந்து எட்டி பார்க்கவே இல்லை. கொசு முக்கி, நாங்க படுக்க முடியல, தூங்க முடியல, ஃபேன் வேணாலும் எது வேணாலும் முடியல எங்களுக்கு. இங்க இருக்க முடியாது. வருஷம் 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 இதே தொல்லையா இருக்கு எங்களுக்கு. இந்நிலையில் புரசைவாக்கம் சாலையில் மழைநீர் பெருமளவு தேங்கியிருப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் குறைந்த வேகத்திலேயே இயக்கப்படுகின்றன. அதனால் காலையில் அலுவலகம் சென்றவர்கள் தவித்தனர். இப்போ நாங்க வந்து 9:00 அங்க இருக்கணும் சார். இப்போ அங்க வீட்ல இருந்து கிளம்புறது 6:30. இங்க வரதுக்கு வியாசர்பாடில இருந்து இங்க வரதுக்கு 8:00 ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 hours. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு பகுதியான சென்னையில் பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் சென்னையின் பல பகுதிகளில் பாதிப்பிலிருந்து இன்னும் மீளாத வண்ணம் இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர்கள் பலர் இணைப்பில் இருக்கிறார்கள். முதலில் ஓட்டேரி பகுதியிலிருந்து வேல்முருகன் இணைகிறார். ஓட்டேரி பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்திற்கு காரணமான கால்வாய்களை தற்போதுதான் தூர்வாரும் பணிகள் துவங்கியுள்ளது. அதுகுறித்து நமது செய்தியாளர் வேல்முருகன் தரும் கூடுதல் தகவலை தற்போது காணலாம். வேல்முருகன், தாங்கள் இருக்கும் பகுதியில் எவ்வாறு மழைநீர் தேங்கியிருக்கிறது? இதனால் குடியிருப்பு வாசிகள், அங்குள்ள மக்கள் படும் சிரமங்கள் குறித்த விரிவான தகவலை நீங்கள் பதிவு செய்யலாம். ஆஸ்லி, தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஓட்டேரி பகுதியில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இது மேலும் மக்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே வெள்ளக்காடாக மாறியிருக்கக்கூடிய இந்த ஓட்டேரி, ஐனாவரம் போன்ற பகுதிகளில் தற்பொழுது இந்த பராமரிப்பு பணிகள் தற்போதுதான் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களில் அதிகமாக வெள்ளம் பெருக்கெடுத்து வீடுகளில் புகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன கால்வாய்களில் தற்பொழுதுதான் தூர்வாரும் பணியானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது முக்கியமான நீர்வழி தடமாக இருக்கிறது.
இங்கே தான் அனைத்து கழிவுகளும் கலந்து இங்கிருந்து கடலுக்கு கலக்கக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் தற்பொழுது தான் இந்த பராமரிப்பு பணிகள் வந்து நடைபெறுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதை முன்கூட்டியே அரசு முறையாக செய்திருந்தால் இந்த இடத்தினுடைய பகுதிகளில் நீரினுடைய வேகமானது அதிகரித்து எளிமையாக வீடுகளில் புகாத அளவிற்கு பாதுகாப்பாக இந்த பணிகளை செய்திருக்க முடியும். ஆனால் மிகவும் காலதாமதமாக தற்போது இந்த பணிகளை செய்ய தற்போது அரசு சார் இப்போ இங்கே எந்த மாதிரியான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு சார் இங்கே கேமரா மட்டும் இல்லை சார் இப்போ இவ்வளோ காலதாமதமாக நடக்குது இல்லை அது நம்ம சொல்கிறது இல்லை இந்த மாதிரி காலதாமதம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ என்ன பணி நடந்துகிட்டு இருக்கு சார் இல்லை வண்டி ஃப்ளோட்டை இறங்கிட்டு இருக்குமா ஃப்ளோட்டை இறங்கிட்டு வண்டி இட்டாச்சு வந்து க்ளீன் பண்ணுவாங்க இல்லை இப்போ இப்போ இந்த மழையான சவாலான டைமில் நீங்கள் தூர்வாரம் பணி செய்ய முடியுமா பண்ணிட்டுமா பண்ணிவிடுவோம் ஏன் இவ்வளவு காலதாமதமாக இது நடைபெற்றது என்று தெரியவில்லை என்கின்ற ஒரு காரணத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அஸ்லி வேல்முருகன், நீங்கள் குறிப்பிட்டது போல மாநகராட்சி ஊழியர்கள் பதிலளிக்காத பட்சத்தில் தற்போது ஏற்கனவே இதுபோன்ற மழை வரும் என்ற அறிவிப்பு வெளியான நிலையில் மாநகராட்சி சார்பில் முன்னேற்பாடுகள் செய்யப்படும் என்றும் கூறியிருந்தனர். ஆனால் அந்த மாதிரியான எந்த முன்னேற்பாடுகளும் செய்யாத நிலையில் தற்போது துரித கதியில் இதுபோன்ற ஏற்பாடுகளில் மாநகராட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பணியானது நிறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது மழை தொடரும் இந்த பட்சத்தில் இன்னும் அங்கிருக்கும் பகுதி மக்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா வேல்முருகன்? நிச்சயமாக இன்னும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இதுவரைக்கும் ஐநா வரும் இந்த ஓட்டேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மழை நீரை வெளியேற்றும் பணிகள் இதுவரைக்கும் நடைபெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த சாக்கடை நீர் முழுவதுமே வீடுகளில் தற்போது வரக்கூடிய அந்த சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கல்லூரிகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது தான் இந்த தூர்வாரும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருப்பதன் காரணமாக எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தற்போது இந்த ஓட்டேரி ஐநாவரம் பகுதிகள் என்ன நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஒரு அச்சமும் நம்மிடையே காணப்படுகிறது. மேலும் அமெரிக்கா லண்டனுக்கு இணையாக தற்போது நீர்களை வெளியேற்றும் பணியானது நடைபெற்று வருவதாக அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்திலும் தண்ணீர் தேங்கவில்லை, அப்படி தேங்கினால் உடனடியாக புகார் அளியுங்கள், அந்த இடத்திற்கு கார்ப்பரேஷன் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து வந்து நீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நாம் 3 நாட்களாக இந்த பகுதியில் இந்த லைவ் நேரலை காட்சிகளை நடத்தி வருகிறோம். ஆனால் தொடர்ந்து மக்களுடைய புகார் அப்படியே தான் இருக்கிறது. காலையில் கூட புரட்சிவாகம் பகுதியில் ஒரு இல்லத்தில் கேட்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரைக்கும் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் லஞ்சமாக கேட்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். ஆஸ்லி நிச்சயமாக வேல்முருகன், களத்திலிருந்து கூடுதல் தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தபடியாக சாரதா கிண்டியில் இருக்கிறார். சாரதா, நீங்கள் இருக்கும் பகுதியில் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறது, மாநகராட்சி சார்பில் ஏதேனும் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, உங்களுடைய கள நிலவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். அது சென்னையில் பல இடங்களில் பெய்த மழைக்கு ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஆனால் அதைவிட ஒரு முக்கியமான ஒரு அபாயகரமான பிரச்சனையும் சென்னையில் இருக்கிறது. அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அடையாறு கரையோரத்தில் நாம் தற்பொழுது கிண்டி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளம் வந்த பொழுது இந்த ஆற்றில் எவ்வளவு தண்ணீர் சென்றது என்று நாம் பார்த்தோம். கடந்த ஆண்டு இந்த ஆற்றில் தண்ணீர் இப்படி ஓடவில்லை. ஆனால் தற்பொழுது 2 நாட்கள் பெய்த மழைக்கே தண்ணீரினுடைய அளவு அதிகமாகி இருக்கிறது. ஆற்றில் தண்ணீர் ஓடி சென்று நாம் பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டன. தற்பொழுது 2 நாட்கள் பெய்த மழைக்கே தண்ணீரின் அளவு அதிகமாகி இருக்கிறது. ஆற்றினுடைய இந்த நீரோட்டம் அதிகமாகி இருக்கிறது. இந்த ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக குடிசை பகுதிகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தடுப்பு சுவரானது எதுவும் இல்லை. கரையோரத்தின் ஒரு பகுதியில் தாங்கள் பார்க்கலாம் அடுக்குமாடி கட்டிடங்கள், பெரிய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தடுப்பு சுவர் இருக்கிறது. எனவே தண்ணீர்
அந்த அளவுக்கு மேல் வந்தால்தான் அவர்களுக்கான வெள்ள அபாய எச்சரிக்கையோ அல்லது அவர்கள் உயிர் சேதம் பொருள் சேதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் இதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளில் நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய இந்த பகுதியானது ஆலாட்சியம்மன் கோவில் தெரு என்ற இந்த பகுதி. இதற்கு பகுதியில் நாகிரெட்டி தோட்டம் இருக்கிறது. இந்த குடிசை பகுதிகள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தடுப்பு சுவர் என்பது கட்டப்படவே இல்லை. தாங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிறு மேடும் கூட அவ்வப்பொழுது நடைபெற்ற இந்த தூர்வாரும் பணிகளின் பொழுது சேர்க்கப்பட்ட குப்பை மேடாக மட்டுமே இந்த பகுதிகளில் இங்கு இருக்கிறது. இந்த குப்பை மேடும் தண்ணீரினுடைய அளவு கொஞ்சம் அதிகரித்தால் கூட இவை சரிந்து இந்த தண்ணீர் உள்ளே வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த குப்பை மேடு இல்லாத ஒரு சில பகுதிகளில் இந்த ஆற்றிலிருந்து இந்த தண்ணீரானது ஒரு சில பகுதிகளில் உள்ளே வந்து கொண்டு இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை தற்பொழுது நமக்காக காண்பிக்க இருக்கிறார். அடையாற்றிலிருந்து ஓடக்கூடிய இந்த அடையாற்றிலிருந்து இங்கே வசிக்கக்கூடிய இந்த குடிசை பகுதிக்குள் தண்ணீர் மெல்ல மெல்ல உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய மறுபகுதியிலும் கால்வாய் மட்டுமே இருக்கிறது. எனவே அந்த பகுதியிலும் கழிவுநீர் ஓடுகிறது, இந்த பக்கம் அடையாறு ஓடுகிறது, இரண்டுக்கும் நடுவில் இந்த குடிசை பகுதி இருக்கிறது. இந்த அடையாற்றிலிருந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் உள்ளே மெதுமெதுவாக அதிகரித்து கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த இடத்திற்கு வந்து நின்ற சில நிமிடங்களிலேயே இந்த தண்ணீரின் அளவு மெல்ல மெல்ல அதிகரிப்பதை காண முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த மேடு பகுதியும் கூட குப்பை மேடு மட்டுமே, அது எப்பொழுது வேண்டுமானாலும் சரிந்து விடலாம். எனவே 2 வருடங்களுக்கு முன்புதான் இந்த ஆற்றில் இப்படி தண்ணீரினுடைய அளவை பார்த்தோம். மீண்டும் இப்படி தண்ணீர் வந்திருக்கிறது. எனவே என்னாக போகிறது என்று தெரியவில்லை என்று மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடமே பேசலாம். இப்போ இந்த இடம் இப்போ எப்படி இருக்குது? இந்த ஆற்றுல இதுக்கு முன்னாடி இப்ப தண்ணி எவ்வளவு பாத்தீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் மேடம். ஆனா இப்போ வந்து இப்பதான் இது 2 நாள் மழைக்குதான் இந்த தண்ணி பாக்குறோம். ஆனா இதுக்கு முன்ன பாக்கல. இந்த செவ்வறு மட்டும் முதல்ல எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தயவா இருக்கும். ஆனா வந்து எங்களுக்கு இந்த இன்னைக்கு பெய்யற மழையில இப்போ வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியாது தண்ணி. ஆனால் வந்துடும் எங்களுக்கு எப்படியும். தண்ணி வந்தால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம இந்த குழந்தை குட்டிங்களாம் எங்கே எடுத்துகிட்டு போக முடியும்? அது இப்போ தடுப்பு சுவர் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்களா? கட்டுறேன்னு சொல்லி இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளத்திலே சொன்னாங்க. இன்னும் அதுக்கேற்ற ஸ்டெப்பே எடுக்கல, எதுவுமே பண்ணலை. இங்கே மழை பெய்ஞ்சாலும் இங்கே வந்து பார்க்க மாட்டேங்குது. இங்கே இருக்கிற இந்த கிராமம் இந்த ஒரு ஊர் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. தடுப்பு சுவர் எதுவும் கட்டவில்லை என்றும் அதற்கான நடவடிக்கைகளில் மாநகராட்சி அதிகாரிகளும் ஈடுபடவில்லை என்றும் தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும், எனவே இன்னும் மேலும் 2 நாட்கள் மழை பெய்தால் கூட தங்களுடைய நிலைமை என்னவாகும் என்ற அச்சத்தில் இப்பகுதியினர் இருக்கிறார்கள். நிச்சயமாக சாரதா, மாநகராட்சிகள் போதுமான ஏற்பாடுகள் இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது. அது தொடர்பான மக்கள் குற்றம் சாட்டுவதையும் நம் நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம் சாரதா. அடுத்தபடியாக கொரட்டூர் பகுதியில் மழை காரணமாக வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை தருவதற்காக நமது செய்தியாளர் அபினேஷ் இணைப்பிருக்கிறார். அபினேஷ், நீங்கள் இருக்கும் பகுதியில் எந்த அளவிற்கு பாதிப்பு இருக்கிறது? அங்கு போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதா? சாலை பராமரிப்பு பணிகளுக்காக ஆங்காங்கே சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் 2 நாள் பெய்த மழையால் எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது? உங்களுடைய விரிவான தகவலை நீங்கள் பதிவு செய்யலாம். ஆஸ்லி, வடகிழக்கு பருவமழையானது தமிழகத்தில் தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் கடந்த 2 தினங்களாக மழை என்பது கொட்டி தீர்த்தது. அந்த மழை என்பது விட்டு பெய்து வந்தாலும் கூட இந்த ஒரு சிறிய மழைக்கே நகரின் முக்கிய பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் தற்பொழுது இருப்பது கொரட்டூர் பகுதியில் இருக்கிறோம். கொரட்டூர் பகுதியில் கூடிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த மட்டில் 4 புறமும், அதாவது இந்த பகுதியோட 4 புறமும் வெள்ள நீர் வந்து கடுமையாக சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளும் அதே போல தனி வீடுகளும் அதிக அளவில் இருக்கிறது. இந்த வீட்டுக்குள் பல வீட்டிற்குள் வந்து இந்த வெள்ள நீர் புகுந்ததன் காரணமாக அவருடைய அன்றாட வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2 தினங்களாக, அதாவது 48 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பகுதியில் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பலர் இங்கிருந்து புறப்பட்டு தங்களுடைய உறவினர் இல்லத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை
நிலையும் ஏற்பட்டிருக்குது என்றே சொல்லலாம். நமக்காக தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதாவது இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது முழங்கால் அளவிற்கான தண்ணீர் தேங்கி இருக்கிறது. பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இது குறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் கூட இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கொரட்டூர் பகுதியில் புதிதாக ஒரு கால்வாய் ஒன்று பணி என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பணி என்பது முழுமையாக முடிவடையாத நிலையில் அந்த கால்வாயில் வந்து தண்ணீர் வந்து போவதற்கு வழி இல்லாமல் இருப்பதன் காரணமாக இந்த தண்ணீர் என்பது கடந்த 2 தினங்களுக்கு மேலாக இதே நிலையில் தேங்கி இருக்கிறது. இதனால் இது பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் தற்பொழுது இந்த நேரடியான காட்சிகளை பார்க்கலாம். இங்கு தரத்தளத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைவரும் இங்கிருந்து ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இந்த பகுதியிலிருந்து குடியிருப்பு வாசி ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் நம்ம நேரடியாக கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, எத்தனை நாள் இந்த தண்ணி இங்கே இருக்கு? யா உங்க வீட்டுல தண்ணி பூந்திருக்கா? எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? மழை பெஞ்ச முதல் நாள்ல இருந்து தண்ணி ஃபுல்லாயிடுது சார். தண்ணி ஃபுல்லாக இருக்கு. தண்ணி ஃபுல்லானோடனே வீட்டுக்குள்ளே அன்றைக்கி ஃபஸ்ட் டேவே வந்தாச்சு. இது வந்து மோர் தென் 2 டேஸ் அப்படி தான் தண்ணி இருக்குது. கரண்ட்டும் 2 டேஸே கிடையாது. எந்த இதுவும் கூட எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துச்சு. இங்கே இருக்கவங்க பாதி பேர் வந்து எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அவங்கவுங்க வெளியில் போயிட்டு எல்லாம் கை உடஞ்சி. இதுக்கு கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அதே சமயத்தில் என்ன மெயில் தானே அனுப்பிச்சோம், மெயில் அமைச்சிருக்கோம். அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இங்கே இருக்கிற ஜேஇஏலாம் பார்த்தோன்னா இன்னொரு 10 மினிட்ஸில் அனுப்புறோம். தண்ணி போகாதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? என்ன எந்த காரணம் இல்லை. இது வந்து பள்ளமான ஏரியா, நாங்கள் மோட்டர் வச்சு இறைக்கிறோம், மோட்டர் வச்சு இறைச்சிடறோம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த மோட்டர் ஏன் இறைக்கலன்னு கேட்டதுக்கு இந்த காவா பெரிய காவா ஒன்று இருக்குது, அந்த காவாவில் தண்ணி குறைஞ்சா தான் நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னா அந்த காவாவில் தண்ணி போகிறதுக்கு எந்த வழியும் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்திருக்கா இல்லை? மாநகராட்சி அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க இதை அப்புறப்படுத்துறதுக்கு? எங்களுக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடியே எங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. நாங்கள் உடனே வந்து ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், 1913லேயும் ஃபோன் நம்பி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஹெல்ப்லைன்லேயும் சொல்கிறாங்க, எப்போ கேட்டாலுமே கம்ப்ளைண்ட் இருக்குது சார், ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. கீழே இருக்கிறவங்க வீடெல்லாம் முழுக்க முழுக்க தண்ணி வந்துடுச்சு, ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களால என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. இல்லை உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கா? ஏன்னா 2 தினங்களாக மின்சார வசதி இல்லை, கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லாததுனால எதுவுமே பண்ண முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டம். அடுத்தபட்சம் வந்து இப்போ வந்து தண்ணி மேலே ஓவர் டேங்க் ஏற்றுறதுக்கு தண்ணி கிடையாது, பாத்ரூம் போகிறதுக்கு தண்ணி கிடையாது, அச்சா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வசதியும் கிடையாது. அதனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, இங்கே தண்ணி ரொம்ப இதாக இருக்குது. 2 நாளாக கரண்ட் இல்லை, வந்து கொசு தொல்லை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் கேளுங்க, கவர்மெண்ட்டும் எந்த இது இதுவும் நான் எம்எல்ஏக்கு சொன்னால் 10 நிமிஷத்தில் நாங்கள் பண்ணித்தரோம், ஏஐக்கு ஃபோன் பண்ணோம், அவரும் 10 நிமிஷத்தில் பண்ணுறான்னு சொன்னாங்க. நிச்சயமாக தற்பொழுது நேரடி காட்சியில் நீங்களே பார்க்கலாம், பெரும்பாலான இல்லங்களில் தரைத்தளத்திற்கு கூடிய இல்லங்களில் இந்த வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. 48 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியாக இதே நிலையில் இருக்கிறாங்க. அதாவது மின்சாரம் வந்து பாதுகாப்பு காரணமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட இங்கே முடியாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். நீங்களே நேரடி காட்சிகளை பார்க்கலாம். குழந்தைகள் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த மழைநீர் என்பது 2 நிலைகளுக்கு மேலாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் வடகிழக்கு பருவமழை என்பது தொடர்ச்சியாக 2 தினங்களுக்கு பெய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டும் விட்டு பெய்யக்கூடிய இந்த சிறிய மழைக்கே இது போன்ற தண்ணீர் என்பது அதிக அளவில் சூழ்ந்திருப்பதன் காரணமாக சூழ்ந்திருக்கிறது. எனவே பெருமழை வரக்கூடிய நிலையில் இது முழுவதும் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் இந்த பகுதியில் இருக்குது. பொதுவாகவே கடந்த 2015 சென்னையின் நகரில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போதும் கூட இந்த பகுதி என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டது. தற்பொழுது சிறிய மழைக்கு கூட அதிக அளவில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆஸ்லி நிச்சயமாக அபினேஷ், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் சென்னையின் பல முக்கிய இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் சென்னையில் உள்ள குடியிருப்பு வாசிகள் சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது, அதுபோல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மாநகராட்சி முன்னேற்பாடுகள் எடுத்திருக்கிறோம் என்று கூறும் பட்சத்தில் கூட பெரும்பாலான பொதுமக்கள் பாதிக்கப்படும் காட்சிகளை நமது செய்தியாளர்கள் களத்திலிருந்து பதிவு செய்தனர். உங்களுடைய அனைவரது தகவலுக்கும் நன்றி.